கோவை காமாட்சிபுரத்தில் இரவு 10 மணியை கடந்து வந்து கொண்டிருந்த பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் பிரச்சார வாகனத்தை போலீசார் மறித்ததால் உதவி ஆணையருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாகனத்தில் செல்லக்கூடாது என்றால் தாம் நடந்து செல்கிறேன் என்று கிளம்பியவரை போலீசார் மீண்டும் தடுத்ததால் அண்ணாமலை சாலை மறியலில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தாம் 9:58 மைக்கையும் விளக்கையும் அணைத்துவிட்டு தன்னை பார்க்க நின்றிருந்த மக்களை வாகனத்தில் அமர்ந்தபடியே பார்த்து வணங்கிவிட்டு சென்றதாகவும் இதில் என்ன விதிமீறல் இருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பினார். ஒரு நாளில் ஒரு கேம்பெயின் பாயிண்ட் போடும் பொழுது எப்பொழுதுமே கடைசி 2 பாயிண்ட் அது விட்டு போகும். மைக் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வண்டிக்குள்ளே வேட்பாளர் உட்கார்ந்து அந்த ஊருக்கு போய் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கூட இருக்கிற ஆளுங்க அண்ணன் பேச மாட்டார், பிரச்சாரம் பண்ண மாட்டார், லேட் ஆயிடுச்சுப்பாங்க. நீங்கள் காருக்குள்ளே கும்பிடு போட்டிருப்பீங்க, அந்த ஊரை தாண்டி போயிடுவீங்க. இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடியது. இது நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைன் எடுத்து நான் சொன்னேன். 10 மணியை தாண்டி யாரும் பிரச்சாரம் செய்வதில்லை. உதாரணத்துக்கு நான் 10 மணிக்கு இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். 10 மணிக்கு முடித்தா எப்படி நான் கோயம்புத்தூர் போவேன்? கோயம்புத்தூர் போகிற வழியில் சகோதரர்கள் கடைசி பாயிண்ட்டு கேதர் ஆகிருக்கிறாங்க. லைட் ஆஃப் பண்ணியாச்சு, மைக் ஆஃப் பண்ணியாச்சு, காவல்துறை வந்து வண்டி போகக்கூடாதுங்கிறாங்க. அதனால தான் நடந்து கோயம்புத்தூரை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கின்றேன். வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்கான பணத்தை காவல்துறை வாகனத்தில் வைத்தே திமுகவினர் கொண்டு செல்வதாகவும் அண்ணாமலை கூறினார். இன்னைக்கு நமக்கு தெரியும் காவல்துறையினுடைய வேலை இன்னைக்கு கோயம்புத்தூர்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஆளுங்கட்சியினுடைய பணத்தை டிரான்ஸ்போர்ட் பண்றதுல தான் அவங்க கவனம் முழுமையா இருக்கு. அந்த பணத்தை அவங்க வண்டியில வச்சு சபரீஷன் அங்கே வந்து கமிஷனர் ஏடிஜி இன்டர்லாம் கோயம்புத்தூர்ல உட்கார்ந்து சபரீஷன் வந்து மீட்டிங் எடுக்கிறார். கோயம்புத்தூர்ல போய் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இங்கே இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் உட்கார்றாங்க. இவர்களுடைய நோக்கம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இன்னைக்கு காவல்துறை வண்டியில் பணத்தை வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலூர் பகுதி இங்கே போய் கடைசி பாயிண்டில் டெலிவர் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. எந்த விதிமுறையின் அடிப்படையில் தன்னை தடுக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு மேலிட உத்தரவு என போலீசார் தெரிவித்ததாகவும் அண்ணாமலை கூறினார். நான் காவல்துறையிட்ட 2 பேர்த்திட்ட கேட்டேன், சார் எந்த ரூலை வைலேட் பண்ணுறேன்னு ரூலை காட்டு. என் செல்ஃபோனில் நான் ரூலை காட்டேன், 10 மணிக்கு மேலே மைக் ஆஃப், மைக் ஆஃப், 10 மணிக்கு மேலே கேண்டிடேட் பேசக்கூடாது, பிரச்சாரம் ஓட்டு போடுங்கன்னு எதுவும் பண்ணல. கேண்டிடேட் ரோட்டில் இருக்கக்கூடாதுன்னு எங்கே இருக்குன்னு காட்டுங்க. அது எங்களுக்கு தெரியல சார், மேலேருந்து சொன்னாங்க நீங்கள் ரோட்டில் வரக்கூடாதாம்மா. இப்படி சொன்னால் ஒரு காவல்துறைக்கு சட்டமே தெரியாமல் எப்படி சட்டம் ஒழுங்கு நிலையாட போகிறாங்க?